போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்கள் மதுரையில் பல்வேறு பூங்காக்களில் பகல் முழுவதும் படித்து கொண்டிருந்த காட்சியை நாம் பார்த்தோம். அந்த பூங்காக்கள்லாம் வந்து பூங்காக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அவற்றிலே போய் மாணவர்கள் படிக்கிற பொழுது இயல்பாக பூங்காக்கு வருகிறவருடைய மனநிலை வேறு, படிக்கிற மாணவர்களின் மனநிலை வேறு. இது இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானது. பூங்காக்களுக்கு வருபவர்கள் நேரத்தை போக்குவதற்காக, நேரத்தை கழிப்பதற்காக வந்து வருவார்கள். ஆனால் மாணவர்கள் முழுமையாக தன்னுடைய கவனம் சிதறாமல் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள். இந்த ரெண்டு மனநிலையும் ஒன்றுக்கொன்று எதிரானது. எனவே பல பிரச்சனைகளை போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் சந்தித்தார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து மாணவிகள் இன்னும் கூடுதல் பிரச்சனையை சந்தித்தார்கள். நமக்கு தெரியும், ராஜாஜி பூங்காவில் கார்ப்பரேஷனில் அவ்வளவு பேர் படித்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான முறையான கழிப்பிட வசதி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பெரும் பிரச்சனையாக இருந்தது. இதை பார்த்துத்தான் போட்டித் தேர்வுகளை படிப்பதற்காக ஒரு பூங்கா அமைத்தால் எப்படி இருக்கும், அந்த பூங்காவில் போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களை தவிர மற்றவர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு பூங்காவை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் முயற்சி செய்தோம். இடையிலே கொரோனா காலத்தினால் கொஞ்சம் தாமதமானது. அதற்கு பின்பு அப்பொழுது ஆணையராக இருந்த கார்த்திகேயன் அவர்கள் அவர்களோடு வந்து தொடர்ச்சியாக பேசி மாநில அரசோடும் பேசி இந்த இடத்தை வந்து மாணவர்கள் படிப்பதற்கான பூங்காவாக ஒதுக்க வேண்டும் என்பதை ஒதுக்கி ஒரு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டோம். அவற்றின் அடிப்படையில் தான் ஏற்கனவே ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு இதற்கான கட்டுமான பணிகளை எல்லாம், ஒரு 50 லட்சம் ரூபாய் நமக்கு நாமே திட்டம், 30 லட்சம் ரூபாய் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி என்று இரண்டும் சேர்த்து இந்த பூங்காவை கடந்த ஆண்டு துவக்கினோம். இந்த பூங்காவை துவக்கியதனுடைய விளைவு மிகப்பெரிய வரவேற்பு. இன்றைக்கு மதுரையிலேயே மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த இடத்தை வந்து மாணவர்கள் மாற்றியிருக்கிறார்கள், பெற்றோர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அவற்றிலே கூடுதலாக சொல்ல வேண்டியது, மாநகராட்சி இதுக்கு ஒதுக்கீடு செய்த பிறகு இந்த இடத்தை ரோட்டரி மிட்டவுன் வந்து அமைப்பு வந்து இதை வந்து பராமரித்து கொள்ளுகிற பணியை ஏற்று அதை பராமரித்து கொள்கிறார்கள். இவ்வளவு சிறப்பாக மாணவர்கள், மதுரை மாணவர்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து காலையிலேருந்து இரவு வரை படிப்பதை அறிந்த நண்பர்கள் காலையில் 11 மணிக்கு இங்கே படிக்கிற எல்லோருக்கும் மோர் கொடுப்பதை ஒரு பழக்கமாக துவக்கினார்கள். மாலை 5-6 மணிக்கு படிக்கிற எல்லோருக்கும் தேநீர் கொடுப்பதை பழக்கமாக துவக்கினார்கள். இப்பொழுது கடந்த ஏறக்குறைய 7-8 மாதமாக இந்த பூங்காவில் படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் காலை 11 மணிக்கு மோரும், மாலையில் சில நேரம் வந்து சிற்றுண்டி, அதாவது வந்து சுண்டல் அல்லது கடலை இது போன்ற சிற்றுண்டிகளோடு அல்லது பல நேரங்களில் வந்து தேநீரோடு உணவு தேநீர் கொடுக்குற வேலையை பல நண்பர்கள் தானாக முன்வந்து செய்திருக்கிறார்கள். யார்கிட்டையும் நாங்கள் போய் கேட்கல, அவர்களாகவே முன்வந்து நாங்கள் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம் என்று வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த முன்னுதாரணம். இன்னும் சொல்லப்போனால், நல்ல விஷயத்தை நீங்கள் செய்தால் அதை ஆதரிக்க சமூகத்தில் பலர் இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம்தான் இது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பூங்கா கூட கடந்த 3 மாதமாக தொடர்ச்சியாக காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து முதல்ல 10 மணி வரைக்கும் திறந்திருந்தோம். அப்புறம் 11, அப்புறம் 12 மணி வரையும் ஆச்சு. அப்புறம் காவல்துறை வேண்டுகோளுக்கிணங்க, ஏன்னா இந்த இரவு 12 மணிக்கு போகிற பொழுது சில தேவையற்ற விஷயங்கள்லாம் நடக்கும் சார், கொஞ்சம் ஒத்துழைங்க என்று கேட்டதுனால இரவு 11 மணிக்கு இந்த பூங்காவை வந்து நம்ம வந்து தினசரி க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ கூட கடந்த மாதங்கள்லாம் மாணவர்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க, சார் சார்பு ஆய்வாளர் தேர்வு இருக்குது, எனவே 12 மணி வரைக்கும் திறந்து வைங்களேன், எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், தேர்வு நடக்க இன்னொரு 20 நாள் இருக்குது, 1 மாதம் இருக்குது என்ற அளவுக்கு உரிமையோடு அவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கான எல்லா வசதியும் எல்லா உரிமையும் எல்லா ஏற்பாடும் செய்து தரப்பட்டிருக்கிறது. அவற்றினுடைய முத்தாய்ப்பாக இப்பொழுது அடுத்த கட்டமாக 2 வேலைகளை இங்கே செய்ய இருக்கிறோம். கூடுதலாக ஒரு படிப்பதற்கான ஒரு பெரிய இடம் இந்த இடத்திலே வந்து அமைய இருக்கிறது. அதே போல் இப்பொழுது இருக்கிற கழிப்பிட வசதி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் போதாமல் இருக்கிறது. எனவே அதை 2 மடங்கு ஆக்குவது என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான கட்டுமான பணிகளை இப்பொழுது நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். இந்த வளாகத்திலே வந்து தேர்வு எழுதிய 19 மாணவர்கள் சார்பு ஆய்வாளராக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை மாணவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிட்டாங்க.